சென்னையில் காற்றாடியை பிடிக்க முயன்ற போது 2வது மாடியில் இருந்து தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளைமேடு பாரதி தெருவைச் சேர்ந்த தையல் தொழிலாளி தண்டபாணியின் 2வது மகனான 13 வயதாகும் பிரசன்னா தனது நண்பர்களுடன் பேக்கரிக்கு சென்றுள்ளார். அப்போது காற்றாடி அருந்து வருவதை பார்த்து அதனை பிடிக்க பின்தொடர்ந்து சென்றார். ஒரு வீட்டின் மீது விழுந்த காற்றாடியை 2வது மாடிக்கு சென்று பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த மொதல் வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேட்ரிக்ஸ் வேர்ல்டோட இப்போ நம்ம இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் ஒரு சில விஷயங்கள் சிமிலராக நடந்துகிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம தான் இருக்கோம். ஓகே, மேட்ரு வருவோம். இப்போ இந்த நீங்கள் விஷயம் பார்த்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாடியிலேருந்து கீழே தவறி அந்த நம்பர்ஸ்லாம் கவனிங்க. இது வந்து கோஇன்சிடன்ஸ் கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நிறைய விபத்துகள் நடக்கும், நிறைய எதிர்ச்சியாக நடக்கும். சின்ன குழந்தைங்க கீழே விழுது, ஆட்டோ டிரைவர் போய் சொருவார், எல்லாமே ஓகே. ஏ விபத்துன்றது இயல்பு, அது எதர்ச்சியாக நடக்கிறது தான். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய விபத்துகள், அதாவது சிமிலராக இவங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கவனிங்க. 8, 6, 3 இந்த மூணு நம்பர்களில் தொடர்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 13, 14 அப்புறம் 9 இந்த நம்பர்களிலே வச்சு நகர்த்திட்டு இருப்பாங்க. பல நியூஸ்கள் ஹெட்லைன்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். இது ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பண்ணது அவங்க அப்படின்றது சிம்பாலிக்காக குறிக்கிறது தான். இது நம்ம புரிஞ்சிக்க முடியாத ஒரு உலகம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாதாரண மக்கள் இன்னும் நாஸ்ட்ராடமஸும் அந்த பாபா அங்க இவங்களா சொல்கிறது ப்ராஃபஸி. ஏன்னா ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்கள போய் கேட்க முடியாதுல்ல, அட்ரஸ் தேடி போய் எங்கே நீ எடுத்தீங்களாங்க, மைக் எடுத்துக்கிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதுக்காக அவங்கள வச்சு அவங்க ஒரு சில விஷயத்தை கணிச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் போட்டு ஓகே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு, இதை ஆட் பண்ணு, அது பண்ண, இவங்க ஆட் பண்ணி விட்டு அதை ப்ராஃபஸியாக வெளியே விடுவாங்க. ஆனால் இவங்களுடைய திட்டங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள். 8, 3, 9, 6 இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இங்கே விஷயம் புரியும். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ப்ராஃபஸி, அதாவது 2024 வரப்போகுது. ஸோ அதனால 2023 போகுது. டிசம்பர் மாதம் வந்துட்டாலே இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் வரும், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய யூடியூப்லேருந்து சின்ன சின்ன யூடியூப் வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் நாம் பேச போகிறதும் அதை பற்றி தான். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ட்விட்டர் லோகோவை பார்த்துருப்பீங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எலான் மஸ்க் வாங்கின பிறகு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எதர்ச்சியாக சேஞ்ச் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி நாயெல்லாம் மாற்றுவாப்பில், உங்களுக்கு தெரியும், நாயை மாற்றி கிண்டல் பண்ணுவாப்பில். அதுக்கப்புறம் எக்ஸ் வச்சார் ட்விட்டர் அப்பெல்லாம். இப்போ எக்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, எதுக்கு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியல. ஸோ எக்ஸில் பதிவிட்டுருக்காங்க, எக்ஸில் பதிவிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸை மிரர் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸ் யாரோடதுன்னா அந்த அவங்களோடது, பிரமிட் கைஸோடது. ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ப்ராஃபஸிக்குள்ளே போவோம். ஒரு யூடியூபர் பேசின ஒரு ப்ராஃபஸியை பார்ப்போம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி முன் வச்சு பழிச்ச அந்த மிக முக்கியமான 13 கணிப்புகள் இருக்குல்ல, அதை பற்றி இப்போ முழுமையாக பார்த்துருங்க. பாபா வாங்க சொல்லியிருந்த 13 தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவு 100% பழிச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த 2024 ஆண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது? 13 ப்ராஃபஸி அவங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ எழுதியிருப்பாங்க. அது என்ன 13? இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு இல்லை, இவர் கொடுக்குற கண்டென்ட் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. மதந்தூரிக்கு அந்த மாதிரிலாம் சாதாரண ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, துணுக்குகளை கொடுப்பாங்க. இதை வச்சு இவங்க பிடிச்சி கொண்டு போவாங்க. ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்து அதை அவங்க கூட ஆட் பண்ணி அவங்களுடைய திறமையும் உள்ளே ஆட் பண்ணி அந்த வீடியோவை டெலிவரி பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க மதன்கூரிலாம் இப்போ ரீசெண்டாக ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ காரணம் சில்லரை சிதறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு பயம் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க கைக்குள்ளே இருக்கும், நமக்கு எதுவும் ஆகாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்காது அதாவது அப்படின்ட்டு பேருவாப்பில். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஜெனினா தோணும் அப்படின்னா, ஃபியூச்சரில் என்னென்னலாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ராஃபஸின்னு சொல்லி வெளியே விட்டுறாங்களோ இந்த ரெண்டு பேர் பேர் எழுந்துக்கிட்டு. இப்போ மேட்ரு கவனிங்களேன், இவருக்கே ஒரு ஸ்டேக் ஆயிருக்கு, அவர் கவனிங்க. ஃபியூச்சரில் என்னென்னலாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ராஃபஸின்னு சொல்லி வெளியே விட்டுறாங்களோ இந்த ரெண்டு பேர் பேர் எழுந்துக்கிட்டு. மேற்குலக நாடுகள், அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் இருக்குல்ல, அவங்க ஃபுல்லா இவனுங்களே ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி இந்த வருடங்கள் இது நடக்க போகுது, அந்த வருடங்கள் அது நடக்க போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஸ்கிரிப்ட்ல இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டை படி நடத்துறானுங்களா அப்படின்ற டவுட் இவருக்கு வந்திருக்கான்.
இதை நம்ம நம்புறது, ஏன்னா இவரே ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவாராம், அவங்க சொல்றது அப்படியே வந்து கக்குவாராம், அப்புறம் இவரு இதே சொல்லுவாராம். எப்படி தாமரை சின்னத்துக்கு ஒரு குத்து, கை சின்னத்துக்கு ஒரு குத்தா, எங்க என்னடா சொல்றேன், அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்து, ரெண்டு குத்து. மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஸ்தம்பித நிலையை உலகம் ஃபேஸ் பண்ணுன்றாங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஸ்தம்பித நிலையை உலகம் ஃபேஸ் பண்ணுன்றாங்க. இந்த வருடத்தில், அதாவது 2024 நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்னு பொருளாதார வீழ்ச்சி. பயங்கரமா விழ போகுது, அடி மரணமான அடியா இருக்கும். இலங்கையில இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, பொருளாதார வீழ்ச்சி விடுங்கன்னு என்ன அடைஞ்சு, ஒரு கேஸ் சிலிண்டர் விட 2000 ரூபா 3000 ரூபா. எனக்கு தெரிஞ்ச இலங்கையில இருக்கவங்களே சொன்னாங்க 3000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கியிருக்காங்க. இலங்கைன்ற அந்த ஒரே நாடு பொருளாதார சம்பத நிலை அடைஞ்சது பாத்தீங்களா, அந்த நிலை உலகம் முழுக்க ஏற்பட்ட எப்படி இருக்கும், அந்த நிலை உலகம் முழுக்க ஏற்பட்ட எப்படி இருக்கும், சமையல் எரிவாயு யோசிச்சு பாத்துக்காங்க. அப்புறம் அந்த பால் பண்ணு இதெல்லாம் அட்டிச்சு தட்டி போயிருக்கு. ரீசெண்டாக கூட ஒரு அதர்வா படத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், டிகோட் பண்ணியிருந்தோம், அந்த விலையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா அந்த இந்த பொருள் இந்த விலை அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணு டீ இதெல்லாம் விட விலையை பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபான்னு போட்டிருக்கோம். அது நார்மல் டீ கடை கிடையாது, சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க, அதுக்காக அது போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு தான் கதையில் கட்டியிருப்பாங்க. விஷயம் என்னென்னா சமிக்கையில் கடத்தப்படுது, பொருளாதாரம் விழுந்துச்சுன்னா அப்படி தான் நடக்கும். ஒரு ஒரு நாட்டில் கூட பார்த்துருப்பீங்க வீடியோ கிளிப்ஸ், சின்ன வயசுலேயே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பணம் கட்டுக்கிட்டா கொண்டு போவாங்க, ஆனால் ஒரு பண்ணு கூட வாங்க முடியாது, ஏன்னா பணம் செல்லாது. நாங்கள் ஒரு தடவை சொல்லியிருப்போம், வினோத்தனை யாம சொல்லுவார், பணம் ஒரு குப்பை என்று நிரூபிச்சு காட்டுறேன்னு, கண்டிப்பாக நடக்கும். அப்போ அவர் சொன்னது ப்ராபஸி நடந்துடும், அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவீங்க. அது கிடையாது மேட்ரு, இவனுங்க பண்ணுற விஷயங்கள் கணிக்க தெரியணும், நடந்ததே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது, பொருளாதார சீரழிவு நடக்க போகுது பெரிய லெவலில், உலகம் முழுக்க அடிக்கிறதோ இல்லையோ இந்தியாவில் அடி விழுவோம். இலங்கைன்ற அந்த ஒரே நாடு பொருளாதார சம்பத நிலை அடைஞ்சது பார்த்தீங்களா, அந்த நிலை உலகம் முழுக்க ஏற்பட்ட எப்படி இருக்கும், அந்த நிலை உலகம் முழுக்க ஏற்பட்ட எப்படி இருக்கும். இது எப்போ நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கடி எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1991 நடந்திருக்கு. ஸோ கூட்டி கிழிச்சு பாருங்க, கணக்கு சரியாக வரும். பதிவு போட்டிருக்காரு 2022 பதிவு போட்டிருக்காரு, இவங்க எல்லாம் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவர் 2022 ஆரம்பத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தும் போட்டுட்டு இருக்காரு. பொருளாதார சுழியம் ரெடி பண்ணிருக்கானுங்க, ஏன்னா அவரு உழவு பார்த்துறாரு, அவரே சொல்றாரு நான் உழவு பார்த்து மக்கள் மனிதர்களுக்காக உழவு பார்க்கிறேன்னு சொல்றாரு, உழவு பார்த்து சொல்றாரு. எப்படி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு உளவாளி இருந்து இங்கே நடக்கிற விஷயங்கள் அங்கே சொல்லி கவர்மெண்ட்டை பாதுகாக்கிறாங்களோ, அதே மாதிரி மக்களுக்கான ஒரு உளவாளி தான் இணையதள போராளிகள். ஏன்னா அவரே அதை அப்படி தான் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை நம்ம சொல்லலாம் தப்பில்ல, அது மனிதர்களுக்கு என்னென்ன ரகசியங்கள் மனிதர்களுக்கு எதிராக இருக்கோ அதை மனிதர்கள்ட்ட வந்து கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் சர்வே ஆகிக்கலாம். அதுக்காக தான் அவர் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய போஸ்ட் இருக்குது, எல்லா போஸ்ட்டையும் போட்டு அந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த சின்ன முக்கியமான விஷயங்கள் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். இந்த பொருளாதார சுழியம் வரும், அதாவது ஒரு சைக்கிள், அந்த சுழலுக்குள்ளே சிக்கிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுவார் என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி இதெல்லாம் சர்வே பண்ணலாம் அப்படின்றத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவார். பட் ஆனால் இவர் முன்னாடியே பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க ஒரு ப்ராஃபஸி என்ன சொல்கிறாங்கன்னா 2024 பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க ஒரு நாட்டில் இலங்கையில் நடந்ததுக்கே என்ன கதி ஆனாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி அவலப்பட்டாங்க மக்கள்னு. ஒரு உலகம் முழுக்க நடந்துச்சுன்னா எந்த நாடு உங்களுக்கு உதவி செய்யும், ஒரு நாட்டில் நடந்துச்சுன்னா எல்லா நாடும் சேர்ந்து உதவி பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க, எல்லா உலகம் முழுக்க நடந்துச்சுன்னா யார் யாருக்கு உதவி செய்ய முடியாது, பணம் ஒரு குப்பை என்று நிரூபித்து காட்டுகிறேன் வினத்தனை சொன்னது அன்னைக்கு பலிக்கும். வின்டர் இஸ் கம்மிங் சொல்லி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், எல்லாம் சிரிச்சாங்க, அது என்ன ப்ரோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல சொன்னதெல்லாம் இங்கே நடக்குமா அப்படின்னாங்க. பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க விழுந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன், இப்போ ஒட்டுமொத்த இடமும் வின்டர் இஸ் கம்மிங், அங்கே என்ன நடக்கும், இப்போது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அந்த பனிப்பிரதேசம் வரும், அதை பனி புயல் வரும்,
ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அந்த பனிப்புயல் இருக்கும். ஸோ விவசாயம் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, பொருளாதார வீழ்ச்சிக்கு ஈக்குவல் தான் அது. அதோடய மறைபொருள் என்னென்னா, வின்டர் இஸ் கம்மிங். புரியுதா உங்களுக்கு? பல கூமுட்ட குதிரையை நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ப்ரோ சினிமாலேயும் ஒரு வெப்சீரிஸ்லேயும் வந்து நடக்குமா? அது அப்படியே நடக்காது ராசா. ஒரு டிராகன் வந்து கக்காது, ஒரு மிகப்பெரிய பனிப்புயல்லாம் வராது. அதுக்கு அந்த பனிப்புயல் வந்து என்ன விளைவு நடக்குமோ அதை செயற்கையாக வேறு வழியில் அவங்க பண்ணுவாங்க. இது புத்தி உள்ளவன் பேசுவான், யோசிப்பான். இது புத்தி இல்லாத என்ன பண்ணுவான், லூஸ் மாதிரி தான் கவனம் பண்ணுவான். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. மேட்ரு என்னென்னா, அந்த வெப்சீரிஸில் வின்டர் இஸ் கம்மிங்னா அந்த புயல் வரும், பனிப்புயல் வரும். ஆனால் இங்கே வின்டர் இஸ் கம்மினா பொருளாதார புயல் வரும். அந்த புயலில் சிக்கி சின்னாமனம் ஆனீங்கன்னா உணவு இருக்காது. வின்டர்ஸ் வந்துருச்சுன்னா உணவு இருக்காது. ரெண்டுலேயும் சிமிலராக மக்களுக்கு உணவு இருக்காது. இதுதான் பொருள், மறைபொருள்னா இதுதான் மறைபொருள். இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க தெரிஞ்சதுன்னா நம்ம வீடியோலாம் என்ன சொல்ல வரோம்னு புரியும். முட்டாத்தனமா அந்த வெப்சீரிஸ் வந்து என்னங்கடா விளையாட்டு கடிச்சியா சீரியஸ் அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். இந்த விளையாடுறவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அது மட்டுமா நடந்துச்சு 1991ல்? 1991 இன்னொன்று நடந்துச்சு. தமிழ்நாட்டில் ஆட்சி கலைப்பு, திமுக ஆட்சி கலைஞ்சிச்சு. இப்போ அதே டைம் லூப், வருஷங்களை கணக்கு போடுங்க. நான் சொன்னது 1991 இப்போ 2023-2024, இதுக்குள்ளே இடைப்பட்ட காலங்களை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன மேட்ருன்னு. கூட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க எது வண்டி? அதே வருடத்தில் இன்னொரு ஒரு மேட்ரு வினோத்தன் சொல்லிட்டு இருப்பார் ஓயாம, ஹிந்து முஸ்லீம் ஹிந்து முஸ்லீம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல வார்த்தைகளை நான் சொல்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டி போனோம்னா நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டியது இருக்குது. அந்த ஹிந்து முஸ்லீம் அந்த மேட்டர் நடக்கும்ல, அந்த மேட்டர் நடந்துச்சு குஜராத். குஜராத்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குஜராத் மேட்டர் நினச்சில அதே மாதிரி ஒரு மேட்டர் நடக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானுங்க. அது எப்படி அப்படின்னா, 1991 போய் ரீக்ளாப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அது மட்டும் கிடையாது, குஜராத் பூகம்பம் போய் படிங்க, தேடி பாருங்க, வருடங்களை கவனிங்க. குஜராத் பூகம்பம் சொல்லியிருந்தார் முன்னாடியே. அது எப்படி சொல்லியிருந்தார்னா, ஒரு பூகம்பம் நடக்கும், நிலநடுக்கம் வரும். இணையதள போராளிகள் முன்னாடியே சொல்லியிருந்தார் இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இப்போ ரீசெண்டாக நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கல்ல, ரிக்டர் அளவில் எத்தனை வந்தது திடுன் 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 பிரேக்கிங் நியூஸ் போட்டா இல்லை, அதெல்லாம் வெறும் முன்னெடுப்பு மட்டும்தான். ஒரு முன்னெடுப்புக்கே இவ்வளோ மேட்டர் நடக்குதுன்னா அப்போ உண்மையான மேட்டர் நடந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். குஜராத் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி, என்கிட்டையும் சரி எங்களுடைய இந்த ஐடபிள்யூ குரூப்ஸ்கிட்டையும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, யாருங்க அது பண்ணுறது, எங்கே இருக்காங்க, எங்கே இப்படி இருக்காங்க? பல பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த 13 குடும்பம் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பானுங்க, தூக்கி ஓரமாக வைங்க. பல விஷயங்கள் இருக்குது, வெறும் 13 பேசினா போதுமா? அது ஒரு முக்கியமான டீட்டெயில் சொல்லி ஆகணும்ல. பல வருடத்துக்கு முன்னாடி அவர் போட்டார், பட் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது. இன்றைக்கி சொல்லுறது நாளைக்கு மறந்துடுறாங்க. எவ்வளோ திருப்பி டெய்லி சொல்லிகிட்டே இருந்தால்தான் ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ வரப்போகிற கிளிப்ஸ்லாம் கவனிங்க. யார் யார் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னு கேள்வி கேட்டே இருக்கீங்க இல்லை, அது வேறு யாரும் இல்லை இவங்க தான். இங்கே டிசம்பர் மாதம் முடிய போகுது, கிறிஸ்மஸ் நியூ இயர் என்னமா பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ வர இருக்கு எல்லோரும் கொண்டாடிட்டு இருப்பீங்க. அந்த நியூ இயர் ஒன்று, அந்த நியூ இயர் ஒன்று எல்லாருக்கும் சாதாரண நாள். அதாவது நான் சொல்லக்கூடிய சாதாரண மனிதர்கள், விலங்குகள், அப்புறம் பறவைகள், இதுகளுக்கெல்லாம் எறும்புகள், நாய்கள், இதுக்கெல்லாத்துக்கும் சாதாரண நாள். இந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் அது நியூ இயர் கொண்டாட்டம் நடந்துகிட்ருக்கோம். அந்த நாளில் செலவு பண்ணி கேக்கில் வெட்டிக்கிருப்பாங்க. கேக் வெட்டுற பழக்கம் நம்ம பழக்கமே கிடையாது, வெட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நானும் ஒரு காலத்தில் அது பண்ணிகிட்டு இருந்தேன், புரிஞ்சுட்டு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு மேட்ரு, 2024 மீண்டும் பிஜேபி, இங்கே டிஎம்கே, எல்லாமே எழுதப்பட்டுருச்சு. நானெல்லாம் எதுவும் பண்ணல,
கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா குமார் தெரியுதா? திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன், 1991 ஆட்சி கலைப்பு, மீண்டும் அங்கே திமுக தான் அப்போ ஜெயிச்சிச்சு. அதே மாதிரி இப்பயும் ஒரு விஷயம் நடக்கும், உங்களுக்கே தெரியும். ஆளுநர்ஸ்லாம் இப்போ பல பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு, எல்லா மாநிலத்துலேயும் ஆளுநர்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆளுநர்கள் என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க, மக்கள் இப்படி ஆகிட்டாங்க, இங்கே அவங்க புகுந்துட்டாங்க, இவங்க புகுந்துட்டாங்க, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க, இப்படிலாம் சொல்லி ஒரு கதை கட்டி அந்த நாட்டு ஆட்சியாளர்களை கைப்பற்ற முடியும். அதாவது அந்த மாநிலத்தோட ஆட்சி அதிகாரத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைப்பு தான். அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர், சவுத் யூனியனை பிரிக்கிறதுக்கான பல வேலைகள் நடந்துட்டுன்னு சொன்னோம், இதுக்கான சான்றிதழ் வரும் பாருங்க. பார்த்துருப்பீங்க ஒரு மேட்டரை. ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே அங்கங்கே செதறி கிடக்கும், ஒவ்வொரு நியூஸும் அங்கங்கே செதறி கிடக்கும். இதெல்லாம் ஒரே கோர்வையில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு பிம்பம் தெரியும். திரும்பவும் பிரபாகரனை கூட்டி வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரபாகரன் என்ன பண்ணார், என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இலங்கை கேம் முடிஞ்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, இலங்கை இருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் இருக்காங்க. திருப்பி ஒரு பிரபாகரனை கொண்டு வரணும்னா யாரை கொண்டு வருவாங்க? ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்காங்களே, யாருன்னு தெரியும். இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, கிண்டல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, சீரியஸான மேட்ரு. அந்த ரெண்டு நியூஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியும். பார்த்துருப்பீங்க ரெண்டு நியூஸ், ஒரு பக்கம் பிரபாகரனை மீண்டும் கொண்டு வரணும், இன்னொரு ஒரு பிரபாகரனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வரக்கூடிய மாநிலத்தை, ஸ்டேட்டை எப்படி நம்ம கவனிக்கிறது, எப்படி இதை கட்டுப்படுத்துறது, உங்களுக்கு புரியுதா? 144 தடை. சனிக்கோளை பற்றி பல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த நேற்று போட்ட வீடியோ பார்த்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஆகிருக்கும், கொஞ்சம் ஆச்சரியங்கள் பிரமிப்பாக இருந்திருக்கும், கண்கள் முன்னாடி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், இது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான மேட்டர். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அதை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே இந்த சயின்டிஃபிக்காகவும் ஒரு மறைபொருளாக பேசிகிட்டு இருக்காங்க, நான் அப்படி கிடையாது. சாதாரண ஆள், அதாவது இப்போ தான் புதுசாக வந்து என் வீடியோ பார்க்குறனாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னா நாம தான் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அந்த சனிக்கோளை பற்றியும் வெள்ளிக்கோளை பற்றியும் மூணு பற்றியும் இன்னும் நம்ம பேச முடியல, ஏன்னா ஒரு பாட்டு தான் போட்டிருப்போம், மூணு பற்றி இன்னொரு ஒரு பாட்டு போடணும். இப்போ அது முக்கியமாக எனக்கு தெரியல, ஏன்னா நடந்துட்டு இருக்க பிரச்சனைலாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இதை நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கேயும் போக போகிறது, இந்த சேனல் இங்கே தான் இருக்குது, இந்த சேனல் போனாலும் இன்னொரு சேனல் மூலயமா வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நேற்று வீடியோவில் ஒரு காகத்தை பற்றி பார்த்துருந்தோம், காகம்னா என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேல் கூட தூக்கி இப்படி இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த காகம் யாரை சொல்லுவீங்க நீங்கள்? நான் எதுவுமே சொல்லலை, உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டு பாருங்கள், காகத்துக்கு எதுவும் சொல்லுவீங்கன்னா முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்னு. அவரோட முன்னோர்களுக்கு தெரியும்ல யார் என்ன சேட்டப் பண்ணுறான்னு தெரியும்ல, அந்த வேலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி விலங்குகள் ஒரு இடத்துல பூனையும் அந்த கொடியை போட்டு கிழிச்சு எரிஞ்சிச்சின்னு பார்த்துருக்கேன், ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருக்கேன். அஞ்சறிவுன்னு சொல்லி சும்மா இட போட்டுறாதீங்க, அதுக்குள்ளே ஆற்றல் போற முடியும். காந்தாரா படம் கிளைமேக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன்.
இறுதியா ஒரு மிகப்பெரிய ப்ராபசி சொல்லிட்டு போயிருவோமா, நியூரோ லிங்க்னு வருங்க, சின்ன சிப்ப மண்டைகளை சொல்லுவானுங்க. இத்தனையும் மட்டும் தாங்க, உங்க மண்டைகளை வச்சீங்கன்னா இங்க ரொம்ப பெரிய கம்ப்யூட்டரோட உங்க மூளை பயங்கரமா வேலை செய்யும். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மூளைகள் இருக்கு. நீ இவனியோண்டு சிப்பை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு ஆற்றல் கொடுக்க போறியா? இவங்களுக்கு என்னத்த சொல்லி புரியவே, இதோ மூளை தான் இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதை எப்படி நீ இத்தனையோண்டு ஒரு சிப்பு மூலியமா கண்ட்ரோல் எடுப்ப? இது ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிங்க? மனிதனோட மூளை பற்றி நான் எவனுமே புதுசாக தெரிஞ்சிக்கல. ஏன்னா அது ஒரு பிரபஞ்சத்தோட ரகசியம். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலையும் இருக்கும். இது புரியாமல் வந்துட்டு ஒரு சிப்பை வச்சா நீ புத்திசாலியாகி வேண்டிகிட்டு இருக்கு. உன்னை எல்லாரும் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். சாதாரணமாக இந்தவங்க இந்த வேலையை பார்க்குறத நிப்பாட்டிட்டாங்களா, நீங்கள் புத்திசாலி ஆயிடுவீங்க. அது நிப்பாட்டாமல் உங்களை பொருளாதாரத்துலேயும் வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் இதுதான் பார்க்கணும், இதுதான் படிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், வாழணும் தப்பு இல்லை, ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை போட்டிருக்கான். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இது தான் படிக்கணும், இதுதான் வரலாறு, இப்படி தான் நீ இருக்கணும், இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணணும், இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதுதான் நாகரிகம். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா, பலாயிரம் வருடங்களா. நீங்கள் இதெல்லாம் எல்லாருமே பண்ணுறது தானே, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது, அந்த விஷயத்தையே உங்கள் மண்டைக்குள்ளே சாதாரண விஷயமாக விதைச்சிட்டான். உங்களுக்கு புரியுத ஒரு விஷயம், ஒரு விஷயம் பண்ண வரதுக்கு மொதல் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பான் உங்களுக்கு மண்டைகளை திணிக்கிறதுக்கு. ஆனால் திணித்த பிறகு அதை நாலஞ்சு பேர் பண்ண ஒருத்தனை பார்த்து எல்லாருன்னு பண்ண ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் ஒரு 1000 வருஷம் கழித்து அது இயல்பாகிடும். இது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறதானப்பா அப்படின்ற வார்த்தை வரும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது நான் சாதாரணமாக வந்துடுறதானப்பா அப்படின்னு ஈஸியாக பேசிட்டு போயிடுறாங்க. அந்த வார்த்தையை அவன் தான் கொண்டு வந்து உள்ளே திணிச்சிருக்கான். அது இயல்பு கிடையாது, அது ஆர்டிஃபிஷியலாக அவன் உள்ளே திணிச்சிருக்கான். அது நீங்கள் காலங்காலமாக இதான் வரலாறு, இதான் வாழ்க்கைன்னு வந்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டே எஃப்டிஎஃப்ஸோ போவாங்க இல்லை, முதல் நாள் காட்சி பார்க்க போகிறாங்க இல்லை, இதை வந்து ஒரு கலாச்சாரமே ஆக்கி வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏ தலைமை படம்னா முதல் நாள் காட்சி பார்த்துருன்றா, டிக்கெட் எவ்வளோ வாங்கணும் பரவாயில்ல வாங்க போகிறீங்க பார்த்தீங்களா. இதை சாதாரணமாகிட்டான் பார்த்தீங்களா, உங்கள் வீட்லேயே வேணும் படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படி ஓடுறீங்க இல்லை, ஏன் ஓடுறீங்க? இது அப்நார்மல் தானே, ஏன்னா அடுத்த நாளும் பார்க்கலாம், அடுத்த ஒரு வாரம் கழிச்சும் பார்க்கலாம், ஏன் ஒரு மாதம் கழிச்சு ஹச்டி பிரிண்ட் வந்துடும் வாங்கி வீட்லேயே பார்க்கலாம், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. ஆனால் ஏன் அந்த முதல் நாள் கட்சிக்கு நீ ஓடுற? நீங்கள் ஓடலை, உங்களை ஓட வச்சுருக்கான். அது சாதாரணமாக நான் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் சக்ஸஸ். ஒரு சாதாரண ஒரு சினிமா வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் திணிச்சிருப்பானுங்க. இதை தான் நாங்கள் சொல்லி புரிய வைக்க போகிறோம். இந்த லேயர் சொன்னேன்னா அந்த லேயரை என்றைக்கு நீங்கள் கிளிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு எல்லாமே அப்நார்மலாக தெரியும். நீங்கள் ஒரு வேறு ஒரு உலகத்துக்குள்ள வருவீங்க, அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்தை பாருங்களேன், அவ்வளோ விஷயம் தெரியும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களை காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிறேன் உங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தன் வரப்போறதுல உங்களை காப்பாத்த கதை என்ன முடியலடா.